அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக 13 முதல் 21 வரைக்கும் இருக்கக்கூடிய இளம் பருவ பெண்கள், அடலசன் கேர்ள்ஸ் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ரொம்ப எளிய ரெமிடிஸ், ஹோம் ரெமிடி, வீட்டு குறிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இளம் பருவ பெண்கள் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நாங்கள் மருத்துவர்கள் மேக்சிமம் சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் பிரச்சனையும் இர்ரெகுலர் பீரியட்ஸும் தான் இந்த பெண்கள் மத்தியில் பார்க்கக்கூடிய முதல் பிரச்சனை, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து பார்த்தோன்னா பீரியட்ஸ் டைம் பெயின், டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய வலிகள், அடிவயிற்று வலி, சூதக வலின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பெயின் வந்து அவங்கள அந்த 3 நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ் போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இரத்த சோகை, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஓவர் ப்ளீடிங்னாலேயோ இல்லை சரியான ஊட்டச்சத்து எடுத்துக்காததுனாலேயோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இரத்த குறைபாடு, இரத்த சோகைங்கிற நோய். அடுத்து மேக்சிமம் இன்னைக்கு இளம் பெண்கள், அந்த காலத்தில் எல்லாமே வந்து வயதானவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இன்னைக்கு இளம் பெண்கள் சொல்கிறாங்க இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படிங்கிற விஷயம். இந்த பெண்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜோடைய ஆரம்ப கால கட்டம்னு நம்ம சொல்வோம். ஏன்னா அப்போ தான் அந்த கருமுட்டைகள் சின்ன சின்னதாக வளர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பருவம். அந்த நிலையில் ஹார்மோன்கள் ரொம்ப மாறி மாறி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனல் டிரான்சிஷன் பீரியடில் அவங்க உடலில் சுரக்கக்கூடிய அந்த இயற்கை ரசாயன பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் தான் அவங்க கருப்பையோடைய வளர்ச்சியும் அவங்க உடலுடைய வளர்ச்சியும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனுடைய சுழற்சியினுடைய மாறுபாடு காரணமாக அவங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இது கூட நம்ம பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மன அழுத்தம். ஒரு 8வது படிக்கிற வரைக்கும் அந்த குழந்தையோடைய பீரியட்ஸ் நார்மலாக இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம்ஸ் வருது, உன்னோட கெரியர் இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அந்த குழந்தைகளுடைய மன அழுத்தத்தை பாதித்து, அவங்க ஹார்மோன் சுழற்சியை பாதித்து, அடுத்து அவங்களுடைய பீரியட் சைக்கிளையும் பாதிக்குது. இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வயது பெண்கள்னு பார்த்திங்கனாலும் இந்த ஏஜ் கேட்டகரியில் தான் இருக்காங்க. பிரச்சனையே அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த ஏஜ் கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஏன்னா 21 வயதுக்கு அப்புறம் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, விளைவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த 13 முதல் 21 வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது, தன்னோட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா 13 வயதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுப்போம். 13லேருந்து இந்த 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அடலசன் கேர்ள்ஸுக்கு வந்து தன்னால் திங்க் பண்ண தெரியும், தான் செய்கிறது தான் சரின்னு நினைக்க தோணும், பேரண்ட்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ண தோணும், நம் தன்னுடைய விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மன அழுத்தத்தை உள்ளே வச்சு ஏற்கனவே படிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் உள்ளே போட்டுக்கிட்டு டோட்டலாக அவங்களுடைய ஹார்மோன் சீர்கேடுக்கு அவங்க உடல் ஆரோக்கியம் தள்ளப்படுது. இதனால் நிறைய பீரியட் சார்ந்த இஷ்யூஸும் நிறைய மன அழுத்தம் சார்ந்த விஷயங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ திடீர்னு கோவப்படுறது, எரிச்சல் படுறது, எதுக்குன்னே தெரியாமல் கத்துறது, சாப்பாடு சாப்பிடாமல் போகிறது, அதுவும் குறிப்பாக அந்த 13லேருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே ஸ்கிப் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய 3 வேளையில் காலை நம்ம சாப்பிடக்கூடியது தான் ராஜபோஜனம்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதுக்குனால தான் அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்கிங் த ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேளை உணவை நம்ம ஸ்கிப் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்ம உடல் உறுப்புகளுடைய ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த வயது இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணும். அடுத்து சிக்கன் அதிகமாக சாப்பிட்றது, ஏன்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு வர பேரண்ட்ஸுக்கே ஃபஸ்ட்டு நான் சொல்வேன், என்ன டாக்டர் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாமா, தாராளமாக நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாங்க,
ஆனா சிக்கன் மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னனா, ஐயையோ என் பொண்ணு சிக்கன் மட்டும் தாங்க சாப்பிடுவா, அதையே கொடுக்க வேணாம்னு சொல்றீங்களே, அப்ப என்னதான் நான் கொடுக்கறது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த சிக்கன் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சினைப்பை நீர்க்கட்டி எப்படி வந்து பெண்களுக்கு உருவாகுதோ அதே மாதிரி அந்த சிக்கனை ஒரு 48 நாளைக்குள்ளார பெருசாக ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து வளர்த்தும் பொழுது அதிலுடைய முட்டைப்பையிலையும் சின்ன சின்னதாக நீர்க்கட்டிகள் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிக்கனை நம்ம பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா எப்படிங்க நீர்க்கட்டி சரியாகும்? அதனால் முடிஞ்ச வரைக்கும் உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். வீட்டில் இருந்தபடியே இந்த வயது பெண் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஹீமோக்ளோபின், கால்சியம் மற்றும் பீரியட்ஸ் ரெகுலராக நடக்கிறது. அதுக்காக முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ஒரு 3-4 சூப் மாதிரி பண்ணி கொடுங்க. முருங்கைக்கீரை ஒரு 2 போட்டுக்கோங்க, கூட ஒரு அரை தக்காளி விதை எடுத்துட்டு சேர்த்திக்கோங்க, 4 சின்ன வெங்காயம், 1 பூண்டு, அது கூட கொஞ்சமாக குறுமிளகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் இந்துப்பு, இதை சேர்த்து நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து சூப் மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை பாயில் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா முருங்கைக்கீரையை தவிர்த்து மற்றதெல்லாம் பாயில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையை ஒரு 2 கைப்பிடி அதில் தூவி ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது சூப் மாதிரி எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கருப்பையோடைய ஆரோக்கியம், குறிப்பாக அந்த 13-21 வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுடைய கருப்பையோடைய ஆரோக்கியம் ஹார்மோன் குறைபாடு இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.